ஆரோக்கியமான வாழ்வுக்கான சிறந்த மருத்துவ ஆலோசனைகளோடு நாடி வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நாடி நிகழ்ச்சியூடாக உங்களை நாடி வருகின்றார் நமது பல் வைத்தியர் ஜெனிசா செல்வேந்திரன். அவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாடி நிகழ்ச்சியானது தமிழ்மரசமும் எமது சக அமைப்பான நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு இணைந்து நடத்தும் ஒரு நிகழ்ச்சி. பல் என்றாலே எல்லோருக்குமே மிகவும் விருப்பமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய சுகாதாரத்தை பற்கள் காட்டிவிடும் என்று சொல்லுவார்கள். அதாவது முத்து போல் பல் இருக்க வேண்டும் என்றால் எல்லோருக்குமே விருப்பமாகத்தான் இருக்கும். அதே போல் வெண்மையான பற்கள் இருந்தால் கூட அழகாகத்தான் இருக்கும். அந்த பற்களை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், என்ன முறையில் பாதுகாக்க வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி கலந்துரையாட வருகின்றார் எமது பல் வைத்தியர் ஜெனிசா. அவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஜெனிசா? என்னென்னு சொன்னால் வாய் வரல. அந்த எங்களுடைய திரைப்படம் வராது, உங்களுடைய படம் வராது. நாங்கள் அடுத்த முறை உங்களை நிறைவாக எமது நேயர்களுக்கு காட்ட முயற்சிக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நல்லது ஜெனிசா, நீங்கள் உங்களுடைய பல் வைத்திய துறையை நீங்கள் எங்கே முடித்தீர்கள்? நோர்வேயிலா அல்லது வேற நாட்டிலா? நான் நோர்வேல ஓஸ்லோ யூனிவர்சிட்டி 2018 ஆண்டு முடிச்சேன். முடிச்சு நீங்கள் 2018 ஆண்டு முடிச்சு இன்று ஒரு பல் வைத்தியராக எங்க, அதாவது பிரித்தானியா நாட்டில நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஆம், தற்சமயம் இப்ப பிரித்தானியால. இதுக்கு முன்னம் நோர்வேல 4 வருஷம் பல் வைத்தியரா வேலை செய்தேன். பல் வைத்தியரா வேலை செய்த நீங்க, நல்லது. அதாவது வெண்மையான பற்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் முக்கியமாக சொல்றது, நீங்க லேகெட் அப்படி வருஷ வருஷம் போறோம், அதே மாதிரி பல்லும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு மிகவும் முக்கியமான, அதே மாதிரி பல் வைத்தியம் வருஷ வருஷமோ நீங்க ஒரு தந்தைக்கு எவ்வளோ வர சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். உங்களுடைய ஆலோசனை, அதாவது வந்து பல்லுக்கு வந்து நாங்கள் 6 மாதத்துக்கும் இல்லை 1 வருடத்துக்கு ஒருக்கா வந்து பல் வைத்தியரிடம் சென்று பல்லை காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். அது உங்களோட பல் எப்படி என்ன மாதிரி இருக்கிறத பொறுத்து தான் அவங்க அந்த 6 மாதம், சில பேருக்கு 3 மாசம், சில பேருக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தாலே காண முடியும். அது நீங்க போய் உங்களுக்கான தேவைகள் என்ன, என்ன செய்ய வேணும், நாங்கள வீதிரியா உங்களுக்கு என்ன காலத்துக்கு ஒருக்கா நீங்க நல்ல நல்லது. வைத்தியர் அவர்களே, மற்றது என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த பல்லை வந்து இப்போ நாங்கள், அதாவது வைத்தியரிடம் செல்வதை விட நாங்கள் எப்படி எங்களுடைய பற்களை பராமரிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து? நாங்களா செய்யக்கூடிய விஷயம், ஒரு நாளைக்கு 2 தரம் பல் விளக்குவது, அதோட சேர்ந்து இந்த பல்லுகளுக்கு இடையில நாங்கள் பல்ல விளக்கிட்டு நாங்கள் வந்து சரி நாங்கள் பல்ல விளக்கிட்டு இருக்கோம், ஆனா பல்லுகளுக்கு இடையில வந்து பிரஷ் போகாது. அதுக்குள்ள சில பேருக்கு அந்த பல்லுக்கு இடையில இருக்கிற இடைவெளி கொஞ்சமா இருக்கும், சில பேருக்கு பெரிய இடைவெளியா இருக்கும், அதுக்குள்ளயும் சாப்பாடுகள் போயிருக்கும். அதுகளை கிளீன் பண்றதுக்கு பந்த்ரோ ஒன்று இருக்கு, அதாவது ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்கும், அதை பாவிச்சு கிளீன் பண்ணலாம். இல்லையண்டா ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் இருக்கு, அதுக்கு பேர் இன்சிடென்டல் ப்ரஷ், இல்லைண்டா மெல்லோம் ரூம் ப்ரஷ் என்று சொல்லுவாங்க. அது வேற வேற சைஸ்ல இருக்குது, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கி அது அளவுகள் வந்து வித்தியாசமாக இருக்கின்றது. எங்களுக்கு எது பொருத்தமோ அதை நாங்கள் வந்து மருத்துவ கடைகளில் வேண்டி பாவிக்கலாம், அப்படியா? நீங்க வந்து அதுவும் எல்லாருக்கும் தேவை, உங்களுக்கு அந்த தேவை இருந்தா அதையும் இரவுல பல் விளக்கினா நல்ல. அப்ப நீங்கள் அந்த உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்லை வந்து உப்பு தண்ணி போட்டு கொப்பளிப்பது அது கூடாதா? உப்பு தண்ணி போட்டும் கொப்பளிக்கலாம். உப்பு தண்ணி வந்து உங்களோட
இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப். அதுவும் யூஸ் பண்ணலாம். நல்லது. அப்படி நாங்கள் வந்து பல்லை உப்பு சுடு தண்ணியில் போட்டு அந்த தண்ணியால் கொப்பளித்தால் வந்து நீங்கள் சொல்லுமா போல இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவது வந்து பல்லுக்குள் இருக்கும் தொற்று கிருமிகள் அப்படித்தானே? அதுவல் வராமல் தடுக்கலாம் அப்படித்தானே. இந்த பல்லுக்கு வந்து உப்பு போட்டு தீட்டுவதால் பல்லு வெண்மையாக வருமா? இல்ல. ஃபேஸ்புக் வழிய இணையதளங்கள் வழிய டிப்ஸ் மாதிரி வரும். நீங்க வந்து பேக்கிங் சோடாவும் லைமும் கலந்து தேய்ச்சிங்கன்னா பல்லு வெள்ளையா வரும். ஆமாம். இந்த மாதிரி டிப்ஸ் அது வந்து ஆக்கள் நம்பிடுவாங்க. ஆனா பாவிச்சிங்கன்னா பல்லு வந்து உடனே வந்து தெரியும். ஆனா அது காலப்போக்கு செய்ய அந்த பல்லிட அந்த வெளியில இருக்கிற எனாமல் என்ற லேயர் வந்து தேஞ்சு போகும். அது தேய தேய உள்ளுக்குள்ள அந்த எனாமலுக்கு உள்ள உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு டென்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மஞ்சள் கலர். அதுதான் வெளியில வரும். லைம் வந்து ஆசிட் தானே. அப்ப நீங்க நல்லது நல்லது. உண்மையிலேயே நல்ல விளக்கம் தருகின்றீங்கள் ஜெனிஷா. அதை விட வந்து நாங்கள் வந்து பல்லு கண்டு எமது வைத்தியரை நாடும் பொழுது அவர்கள் என்ன முறையில் எங்களுக்கு வைத்தியம் செய்வார்கள்? நீங்க வந்து ஒரு நார்மல் இன்னஷர்க்கல் செய்யும்போது சாதாரண பரீட்சைக்கு அதாவது அவர்களுடைய பரீட்சைக்கு உங்களுக்கு முதலில் நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லா பரீட்சிக்கமா இல்லையாண்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயாவது ஒரு பல்லுல நோய் இருந்து இருக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபுல் பரீட்சைக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வெளி பக்கத்துல அதாவது நிணநீர் கட்டிகள் இருக்கு அதுக்கு பின்னால நாடிக்கு அதையெல்லாம் தொட்டு பார்ப்போம். அதெல்லாம் சரியான அளவு அதோட முகத்துல இருக்கிற மசில்ஸ் தொட்டு பார்ப்போம் எல்லாம் அதுவும் நார்மலா இருக்கான். அதோட ஒரு காதுக்கு முன்னால ஒரு ஜாயிண்ட் இருக்கு அதுகளையும் செக் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கா இல்லைன்னா அதுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வாய்க்குள்ள பார்ப்போம். வாய்க்குள்ள இருகள் பார்ப்போம், பல்ல பார்ப்போம், நாக்குண்ட மேல் பக்கம் கீழ் பக்கம் அதாவது வாய்க்குள்ள எல்லா இடங்களும் ஃபுல்லா செக் பண்ணும். அதோடு சேர்த்து எக்ஸ்ரேயும் எடுப்படும். நார்மலா ரெண்டு எக்ஸ்ரே எடுப்போம் ரெண்டு சைடுக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ரே. அதோடு சேர்ந்து கடைசியில ஒரு பல்லுகளை கிளீன் பண்ணி இந்த பல்லுகளை வந்து நாங்கள் அடிக்கடி தூய்மைப்படுத்துவதால் அதாவது வைத்தியரிடம் சென்று அவர்கள் தூய்மைப்படுத்துவதால் ஏதாவது சிக்கல்கள் வருமா அந்த பல்லுக்கு? அடிக்கடியும் நாங்க வந்து அது வந்து அடிக்கடி பாவிக்க கூடாது. உங்களுக்கு வந்து நீங்க பரீட்சைக்கு வரைக்கல அவங்க ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அவங்களே உங்களோட இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க நீங்க அடுத்த ஒரு 3 மாசத்துல வந்துட்டா நீங்க 8 மாசத்துல வந்து அப்படின்னு அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அந்த ஃபாலோயிங் தரும். அதை விட என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்க அந்த அடிக்கடி இந்த தூய்மைப்படுத்துவது இந்த தூய்மைப்படுத்துவதற்கு என்ன காரணம்? அதாவது சாப்பாடு தான் காரணமா அல்லது நாங்கள் குடிக்கும் தேநீர் அப்படியான விடயங்களால தான் அந்த கூடுதலான கருப்பு தன்மை வருகின்றதா பல்லு? தேநீர் மற்றும் காஃபி வைன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கட அது வந்து பல்ல வந்து கொஞ்சம் பறிக்கப்படும் பலர மாதிரி. அதோட புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் விரைவில் அந்த கலர் மாற்றம் அந்த வெத்தலை சாப்பிடுகின்றவர்களுக்கும் அப்படி அவர்களுக்கும் நல்லது. உண்மையிலேயே மிக அருமையாக விளக்கம் தருகின்றீர்கள் ஜெனிஷா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதாவது நோர்வே எண்ணாலும் சரி, இல்லை எந்த நாடென்றாலும் சரி, பல்லுக்கு வந்து நாங்கள் தங்க கட்டிகளை தான் கொடுக்க வேண்டும் இல்லையா? ஏன் அப்படியான விலையாக இருக்கின்றது பல்லு? பல்லும் வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய உறுப்புகளில் ஒன்று, ஆனால் பல்லுக்கு மட்டும் நாங்கள் தங்க கட்டிகளாகவே வைத்தியரிடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம்? உண்மைதான், நாங்கள் நாங்களும் இதைத்தான் சொல்றோம். பல்லும் வந்து உடம்புல ஒரு உறுப்பு தான். என்ன நீங்க மற்ற லேகிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு அரசாங்கமே தெரியாது, உதவித்தொகையை தருகின்றது. நீங்க பே பண்றது ஒரு கொஞ்சம் விதம், அதனால உங்களுக்கு அந்த அந்த சிற்பங்களுக்கு தெரியும். பல் வைத்தியம் அப்படி இல்லை, அது ஏன் அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா பல் வைத்தியம் மட்டும் நீங்க தான் முழு விலையும் நீங்க தான் கட்டணும், முழு தொகையை நாங்கள் தான் கட்ட வேண்டும். ஆமா, அப்ப அதனால தான் அது ஒரு விஷயம். ஒரு விஷயம் நாங்க விலை வந்து இவ்வளவு கூடுறது காரணம் வந்து நாங்க பாவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்க்கு பாவிச்சுட்டு அத நாங்க கழுவிட்டு இன்னொரு ஆளுக்கு பாவிக்கல, எரிய வேண்டியது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களாலயும் எங்களுக்கு வந்து செலவுகள் கூடுது. ஆனா இதுலயும் ஒருவேளை பிள்ளைகளுக்கு வந்து பல் வைத்தியம் இலவசம். ஆமா, 18 வயசுக்கு உட்பட்டாக்களுக்கு இலவசமாக இருக்கு. 18 வயசு வரைக்கும், அதுக்கு பிறகு 21 வயசுக்கும் ஒரு வீதம் கட்ட வேண்டும், சின்ன வீதம் வந்து அரசாங்கம் பே. அதை விட பெரியாக்களுக்கு, அதாவது 18 வயசுக்கு மேற்பட்டாக்களுக்கு சில அதாவது வந்து பல்லு மிதந்திருந்து அவர்களுக்கு கிளிப் போடுவது என்று சொன்னால் கொஞ்சம் உதவி செய்வார்கள் இல்லையா? ஹெல்ப் செய்வார்கள் என்று சொல்லுவாங்க. ஆமா, அது அதுக்கும் இருக்குது. ரெண்டுக்கும் மட்டும்தான் இருக்கின்றது, இல்ல வேறையும் இருக்குது. ஆனா இதான் கொமனா வாரம், ரெண்டும் தான் அத சமம் இதா வருகின்றது. அடுத்தது வந்து நீங்க இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், எப்படி நாங்கள் வந்து அந்த தில்தாகன்னு சொல்வார்கள் இல்லையா, எப்படி நாங்கள் அந்த எங்களுடைய பல்ல வந்து கட்டு கோப்பாக வைத்திருக்கின்றது? நான் முதல் சொன்ன மாதிரிதான், வருடா வருடம் பல் வைத்தியம் இப்ப வாராம அதுக்கேத்த மாதிரி நீங்க போங்கோ பரீட்சைக்கு. தினமும் ரெண்டு தரம் பல் விளக்குவது, முக்கியமா நாங்க ஏதாவது அசிட் ஜூஸுகள் அந்த மாதிரி அசிட் தன்மையா ஏதாவது குடிச்சா உடனே நாங்க பல் விளக்க போறோம். அதே மாதிரி சத்தி எதுவும் எடுத்தா நாங்க உடனே நினைப்பது உடனே வாயை கழுவணும், ப்ரஷ் பண்ணணும். வாயை கழுவலாம் பண்ணக்கூடாது, அதுவும் அசிட் தான். உடனே அந்த அசிடோட பல்ல ப்ரஷ் பண்ணிட்டு அது பல்ல தேய்க்கும். அப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப சத்தி எடுத்தால் அல்லது இப்ப அசிட் தன்மைன்னு சொன்னா மதுபானம் அல்லது ஏதாவது ஒன்று பாவித்தால், அந்த கேஸ் கூடின பொருட்களை பாவிக்கிறது பாவித்தால் நாங்கள் வந்து உடனடியாக பல்லை தீட்டக்கூடாது. ஒரு குறைஞ்சதை 30 நிமிடம் வெயிட் பண்ணி அப்புறம் பல்ல. ஏனென்று சொன்னால் அது அந்த பல்லை வந்து அது தாக்கும். ஆனால் நாங்கள் வெறும் தண்ணியால் வந்து வாயை கொப்பளிக்கலாம், அப்படித்தானே? வெறும் தண்ணியால் கொப்பளிக்கலாம், இல்லையா முதல் சொன்னோம் அதாலும் கொப்பளிக்கலாம். இந்த பல்லு கழுவுற தண்ணியால் நாங்கள் அதை பாவிக்கலாம். நல்லது. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, ஏற்கனவே நாங்கள் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுட்டோம், ஏன் நாங்கள் அடிக்கடி வந்து பல் வைத்தியரை நாட வேண்டும் என்பதை இல்லையா? அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பல்கள்ல வந்து பலவிதமான முரசு கரைகிறது இருக்கின்றது, அந்த தன் சொத்துன்னு சொல்லுவார்கள் இல்லையா,
அந்த பல்லின் சதைகள் வந்து நோகும் கூடுதலாக, அதற்கு என்ன காரணம் என்று குறிப்பிட முடியுமா? முரசு கரை என்று சொல்றதுக்கு நொஷ்கில வந்து பேரியோ என்று சொல்றாங்க, இல்லைன்னா தன்ஷக் சித்தம். இது வந்து சவுத் ஏசிய நாக்களுக்கு நிறையவே இருக்கு, அது வந்து உங்களுக்கு கெனத்திஸ்காவே இருக்கு. நீங்க எப்படி கண்டுபிடிக்கப்பீங்க? ப்ரஷ், நீங்க வந்து ஒழுங்கா ப்ரஷ் பண்ணினாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப முரசுல இருந்து ரத்தம் வருது, இல்லையா? நீங்க எவ்வளவு கிளீன் பண்ணாலும் உங்களுக்கு பல்ல இருந்து ஒரு மனம் வர மாதிரி, இல்லைன்னா பல்லுகள் ஆட துறங்க, இதெல்லாம் தம்சக் சித்தமுக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தா உங்களோட பல் வாய்த்து நடக்கும். இது வர்றதுக்கான ரீசன் வந்து எங்களோட வாய்க்குள்ள நோமலா கிருமிகள் இருக்குது. அதுல சில பேருக்கு வந்து அந்த நல்ல கிருமிகளும் இருக்கு, கூடாத கிருமிகள். கூடாத கிருமிகள்ல சில நேரம் அந்த பேலன்ஸ் இல்லாம ஒரு கிருமி குடிச்சிருந்தா இந்த மாதிரி. இத வந்து அடிக்கடி பல்வாய்த்திறனா, இப்படி நீங்க அடிக்கடி போனீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, அதை வந்து ஏர்லிய ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்து கட்டத்துல கண்டுபிடிச்சா அதுக்கான ட்ரீட்மெண்ட் டைம் வந்து குறையவா இருக்கும், உங்களுக்கான செலவும் குறையவா இருக்கும். அதோட அதுக்கான அது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற சாத்தியக்கூறும் கூடவா இருக்கும். நல்லது. இப்ப நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அந்த முரசு கரைகிறது வந்து அது கூட பரம்பரையா வருகின்றதா? உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன அறிகுறிகள் எதுவும் இருந்தா நீங்க உங்க குடும்பத்துல வேற யாராவது கிட்ட இருக்காண்டும் பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கப் போய் பல் வாய்ச்சிட்டு இதை போய் காட்டுறது நல்லா நல்லா. அதை விட இன்னும் ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா சிலவருடைய பற்களை பார்க்கும் பொழுது அந்த பச்சை பச்சையாக இருக்கும், அதற்கு என்ன காரணம்? அதுக்கு அது வந்து தம்ஸ்டேம், பல்லுகள்ல வந்து உங்களுக்கு கால்சியம் பில்டப் ஆகுறது. இது வந்து சில பேருக்கு வந்து அது பெருசா வராது, சில பேருக்கு ஒரு ஒரு 2 கிழமை 3 கிழமையிலயே நிறைய வந்துடும். அதுவும் கொஞ்சம் இருக்குது. அதை தவிர அதுக்கு வாதுக்கான காரணம் வந்து நாங்க ப்ரஷ் பண்ணின உடனே அங்க பல்லுல வந்து பியூ ஃபில்ம் வந்து ஒரு அது வந்து அது உண்மையா வாரதுக்கான ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் நாங்க அந்த பாதுகாப்பையே நாங்கள் உடைச்சு விடணும். புது பாதுகாப்பு உருவாகும், அதை நாங்க அது உடைக்காம விட்டோம் என்றால் அது எங்களோட துப்பலோடு சேர்ந்து கட்டி ஆகுது, கால்சியம் ஆகுது. அதான் அந்த தம்ஸ்டேம். அந்த கால்சியத்தை அவர்கள் அந்த துப்பலோடு சேர்ந்து கால்சியம் உருவாகும் பொழுது அது வயிற்றுக்குள்ள அவர்கள் உமிழும் போது சென்றால் எந்த விதமான பாதிப்பும் வராதா? இல்ல, அதுல பாதிப்பு இல்லை. ஆனா அது பல்லுல இருக்கிறதுல உங்களுக்கு பாதிப்பு வரும். ஏனென்றா பல்லுல அப்படி கால்சியமா படிஞ்சு கிடக்கிற நீங்க வந்து எவ்வளவுதான் அதை ப்ரஷ் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த அந்த இடம் அதை சுத்தி உங்களுக்கு ஈறுகள் எல்லாம் இன்ஃபிளேம் ஆகி ரத்தம் வந்து கொண்டு அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க போய் பல் வைத்தியர்தான் அதை கிளீன் பண்ணி சாதாரணமா. நாங்கள் எல்லாம் பின்னால குத்தி எல்லாம் எடுக்க முடியாது, பார்க்கவும் அழகாகவும் இருக்கு, அழகு இல்லாமல் இருக்கும் இல்லையா? அந்த தன் இது இருந்தா ஸ்டைன் இருந்தால் அந்த இருந்தால் அது பார்க்கவும் அழகாக இருக்காது, அரியண்டமாக இருக்கும் பார்ப்பதற்கு. நல்லது. அடுத்தது வந்து இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பற்களில் வந்து புற்றுநோய் வாரதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? வாய்க்கு அதாவது பல்லுல வராது, பல்லு சுத்தி அங்க நாக்கு இல்ல நாக்கு அடி இல்ல தொக்கு இல்ல அந்த மாதிரி இடங்கள்ல வரலாம். இது வந்து முக்கியமா இந்த வெத்தில சாப்பிடுறவங்க, புகைப்பிடிக்கிறவங்க இதுல கவனமா இருக்கும்.
இதுலயும் அதோட சேர்த்து உங்களோட வாய்க்குள்ள உங்களுக்கு ஏதாவது புண் மாதிரி வந்து வராம இருந்து அது தட்டு தட்டு போகாம இருந்தாலும் நீங்க போய் இருக்கா பண்றது நல்ல. அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களுக்கு சிறு வயதில் வந்து அந்த பட் பேத்து என்று சொல்லி ஒன்று வரும், அதாவது பல்லுக்குள்ளே வந்து ஒரு கட்டி மாதிரி ஒன்று வரும், அதை கூட வந்து நாங்கள் வைத்தியரிடம் தான் காட்ட வேண்டுமா? ஆ, காட்டினா நல்ல மண் அதுதான் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கும். இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம், அதாவது வந்து இந்த புகைப்பிடித்தல் இருக்குதானே, அதை புகைப்பிடித்தலால அல்லது இப்படி அவர்கள் வந்து மதுபானம் அருந்துவதால் வர சிக்கல்கள், பல்லுக்கு ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் இருக்குது, அதில் வந்து மிகவும் எங்களை தாக்கக்கூடியது எது என்று சொல்ல முடியுமா? நான் புகைப்பிடித்தல தான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன சீக்கிரம் அது வந்து நான் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறியை நான் சொன்ன ரத்தம் வரும், பல்களால் இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் தெரியும். முரசு வந்து சிவப்பா இருக்கும், மொத்தமா சிவப்பா இருக்கும். புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்து பெருசா தெரியாது, முரசு நோம்பலாவே இருக்கும். அப்ப அறிகுறிகள் இல்லாமலே அந்த அந்த சம்சத் சீத்தம் வந்து கூடிக்கொண்டே போகும் அவங்களுக்கே தெரியாம. அது ஒன்று. இன்னும் ஒன்று, புகைப்பிடிக்கிறதால எங்களோட வாயை வந்து ட்ரை ஆக்கும். வாய் ட்ரையா இருக்கேக்க பல்லுல சூத்த வர்றதுக்கான வாய்ப்பு கூடும். அது என்ன மற்றது புற்றுநோய் உண்டாகலாம். இது இதோட நான் முதலே சொன்ன மாதிரி பல்லுகள நிறம் மாறும், அவர்கள் புகைப்பிடிப்பதால் மட்டும்தான் அவர்களுக்கு வாய் துர்நாற்றம் வருகின்றதா அல்லது சாதாரணமாகவே வாய் துர்நாற்றம் வாரதற்கு என்ன காரணம்? இல்ல, புகைப்பிடிப்பவருக்கு மட்டும் இந்த அது வந்து சாதாரணமா உங்களுக்கு நீங்க வந்து பல்லுகளுக்கு இடையில சாப்பாடு போய் நின்று அதை கிளீன் பண்ண இருந்துச்சுன்னா அதனாலயும் வரலாம். இல்லைன்னா சில பேருக்கு வந்து உங்களுக்கு வாய்க்குள்ள என்ன பேர் மந்தில் என்று சொல்லுவாங்க. ஆமாம், அந்த இது இருக்கு தொண்டையில் இருக்கிற மண்டில. ஆமாம். ஓ, அதுலேயும் அதுக்குள்ளேயும் அந்த கால்சியம் பில்டப் மாதிரி வருது. அது அது கூட உங்களுக்கு ஒரு வாய்மனம் வாய்மனத்தை அது இல்லைன்னு சொன்னா குடலிலே ஏதாவது இருந்தாலும் வாய் துர்நாற்றம் ஆகுமா? அப்படியும் வரலாம். அப்படியும் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அப்படியா? அதுவும் பல்ல கொண்டு போய் நீங்க ரெகுலர் காட்டுறது இல்லையா உங்களுக்கு உடம்புல வேற எங்கேயாவது பிரச்சனை இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். வாயை கண்டுபிடிச்சாலே உங்கள உடம்புல என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தானே? அதோட கண்டுபிடிக்கிறது. இப்ப உங்களுக்கு ஒரு பல்ல ஒரு சின்ன சூத்து இருக்குன்றா அது நீங்க வந்து உடனே அதுக்கான செய்யாம அது கனகாலமா விட்டீங்கன்றா அதில் அந்த சூத்தில இருக்கிற கிருமிகள் ரத்தத்தோட சேர்ந்து உடம்புல வேற பகுதிகளையும் தாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நடக்கலாம். அதாவது வந்து நாங்கள் பல்லை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்காவிட்டால் எங்களுக்கு அப்படியான இதய நோய் இருக்கிறாக்களுக்கு கூட அது பாதுகாப்பற்றதாக இருக்கும். நல்லது. இன்று எங்களுடன் உங்களுடைய அருமையான பொன்னான நேரத்தை பாவித்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே இடத்துல இன்னும் ஒன்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருக்கின்றதா மேல் நமது நேயர்களுக்கு இன்னும் பல்லை எப்படி நாங்கள் சுத்தமாகவும்? நான் முக்கியமா சொல்ல விரும்புறது, நான் வந்து நோவேல வேலை செய்யல, எங்களோட தமிழ் ஆக்கள் வந்து ஏதாவது எமர்ஜென்சி என்றத்தான் பல் வைத்திருந்தேன். ரேகில் மெஸ்ஸி கொஞ்சோலுக்கு போறது குறைவு, அப்ப அதனால அவங்களுக்கு அந்த நோ வரைக்கு தான் போவாங்க. பேந்து அந்த இடையில ஃபெல்லோ பண்றதுன்றதால அந்த அவங்க அதுக்கு அதனால அவங்களுக்கு அந்த செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டும் கூடுது, அவங்களுக்கு அந்த விலையும் கூடுது. அப்ப அதுக்கு பயந்து பயந்தே அந்த வராம இருக்கிறாங்க. நீங்க ரேகில் மெஸ்ஸியா வருஷா வருஷம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த இன்னொரு குறைஞ்சிட்டது இருக்குது. ஆமாம்.
அப்ப நீங்க வருஷம் வருஷம் அதை காட்டி கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு அந்த பெரிய பெரிய இந்த திடீரென்று வர செலவுகள் இருக்காது. இதைத்தான் முக்கியமா சொல்ல. உண்மையிலே நீங்கள் தான் ரெண்டையும் சொல்லுகின்றீர்கள், அதாவது தங்கத்தை கொண்டு போக வேண்டும் பல் வைத்தியரிடம் போகும் பொழுது, இருந்தாலும் பல்லும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இல்லையா? ஆனாலும் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக அல்லது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பல் வைத்தியரிடம் தங்கத்தை கொண்டாவது சென்றுதான் ஆக வேண்டும் இல்லையா? பல் வைத்தியர் அடிக்கடி போனீங்கன்னா தேவையில்லை, நிறைய தங்கக்கட்டிகள் கொண்டு போக தேவையில்லை, கொஞ்சமாக கொண்டு போகலாம். உண்மையிலேயே மிக மிக அருமையான கருத்துக்களை எமது நேயர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் பல்வைத்தியர் ஜெனிஷா அவர்களே. உங்களுக்கும் நாடி நிகழ்ச்சி ஊடாக நன்றியையும் எமது நேயர்கள் சார்பாகவும் நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நாடி நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், நாடு நிகழ்ச்சி ஊடாக இன்று ஜெனிஷா செல்வநேந்திரன் அவர்கள் பங்கு பெற்று தனது கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அவருக்கு எமது நன்றிகள்.